அவனுக்கு வந்தா தானே தெரியும். எங்க வீட்டுல ஒரு பசுமாடு இருந்துச்சு. சரி, அந்த பசுமாட்ட சினைக்கு போடுறதுக்காண்டி அடுத்த ஊருக்கு போனேன். அங்க ஒரு காள மாடை வச்சுக்கிட்டு ஒரு கிழவியும் கிழவுன்னு வர்ற மாட்டை சினைக்கு போட்டு பரம்படியை வச்சு பழச்சுக்கிட்டு நானும் பசுமாட்டை வச்சுக்கிட்டு போனேன். நான் போன நேரத்துல கிழவி இல்லை, ஏன் கிழவி இருந்துச்சு. சரி, என் பாட்டி மாட்டை அவுத்து விடு, சினைக்கு போடணும், ரூபா கொண்டு வந்திருக்கேன். கிழவி சொல்லிச்சு, அப்படியே அஞ்சாறு மாடு மேல விழுந்து அசந்து படுத்து கிடக்கு, நாளை பின்ன வாடாங்க. சரி, இல்லம்மா நான் ரொம்ப துறையில வந்திருக்கேன், கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்னு. சரி, என்னடா முயற்சின்னு, படுத்துருக்கிற மாட்டை வாழை தூக்கிட்டு அடியில தட்டி கொடு, அப்படி தட்டி கொடுத்தா எந்திரிச்சிடும். இவன் என்னமோ சொல்றான்னு நினைச்சு கிழவி படுத்துருக்கிற மாட்டை போய் வாழை தூக்கிட்டு அடியில தட்டி கொடுத்து மாடு தடாபட எந்திரிச்சு மாட்டை சேனைக்கு போட்டு மாட்டை வீட்டு கூட்டி வந்துட்டேன். சரி, பத்து நாள் கழிச்சு பார்க்கறேன், சென பிடிக்கல, ரெட்டியா காசை கொடுத்துட்டேமேன்னு மறுபடியும் எடுத்துக்கிட்டு போறேன். நான் போற நேரத்துல கிழவி இல்ல, கிழவி இருக்கிறான். ஏ தாத்தா, இந்த மாட்டை சினைக்கு போடணும். அட போட, அஞ்சாறு மாடு வந்து அசந்து கிடக்கு. இல்ல தாத்தா, கொஞ்சம் முயற்சி பண்ண அப்படின்னு. என்னடா முயற்சினாரு, படுத்துருக்கிற மாட்டை வாழத்துக்கிட்டு அடியில தட்டி கொடுன்னு. இவ்வளவுதான் சொன்னேன், கம்படுத்துட்டு நீ வெளுத்துக்கூட. நீ தான் இந்த கழுவிட்டு ஐடியா சொன்னியா, ராத்திரிப்புறம் என்னையே தூங்க விட மாட்டேன். ஏன் கேக்குற அப்படின்னு இப்பேற்பட்ட அழகை நான் பார்த்தது இல்லை. நமக்கு அதானே பொழப்ப, அத மறந்துட்டீங்கள. அம்மா, இப்படிப்பட்ட பேரழகை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்றேன். அற்புதமாக இருக்கிறார். இவளை இசையால் வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிக்கின்றீங்க? அடி பொங்கு நாட்டி செங்கரும்பே தங்கச்சி
மாம்பழக்காரம்மா எனக்கு மாம்பழம் வீ